Hello friends, welcome and welcome back to my channel, Dhara's Cooking Demo. Channel first time paakranga, irundhu channel subscribe pannama irukonga. Please keela irukra subscribe button touch panni subscribe pannite pakkathula irukra bell icon tap pannittu vandrunga. Video kulla poiralam. Inga nam paak poradhu oru millet recipe da. Super healthy, super tasty ana saamaya arisila seyra pongal recipe da. Inga nam paak porom. Samayami super taste ah vandirukku. Idhukku na side dish vandu தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் அப்புறம் சாம்பார் வச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்தறலாம் நான் வந்து இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் பாஸ்பரப் எடுத்துர்க்கேன் இதே டம்ளர்ல ரெண்டு டம்ளர் வந்து சாமை அரிசி எடுத்துர்க்கேன் நீங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அந்த கப்லயே ஒரு கப் சாமை அரிசிக்கு அரை கப் வந்து பாஸ்பரப் நான் ரெண்டு டம்ளர் சாமை அரிசி எடுத்துர்க்கறனால ஒரு டம்ளர் வந்து பாஸ்பரப் எடுத்துர்க்கேன் இப்போ ஒரு pan வச்சிருக்கேன் அதல நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்பரப் சேர்த்துறலாம் அது வந்து dry roast பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் கலர் மாறாம வறுத்து போட்டோம்னா வாசமும் டேஸ்டும் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நம்ம கருகி இருக்க கூடாது a few moments later இப்போ நல்லா வறுபட்டுருச்சு கலர் வந்து கருக்கல ஓகேவா இருக்கு நல்ல வாசம் வருது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்பையும் சாமை அரிசி ஒண்ணா சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஒரு half an hour கிட்ட ஊற வச்சிரலாம் இப்போ நம்ம வறுத்த பாசிப்பருப்பையும் சாமை அரிசியும் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா ஊறிக்கிட்டோம் இப்போது நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்ததில் ஒரு half an hour கிட்ட சாமை அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை வந்து குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ வந்து இதுக்கு அளவாக தண்ணி வச்சிடலாம் ஒரு டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி நம்மளுக்கு பொங்கலுங்கும் போது கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நம்மளுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு மூணு டம்ளர் இருக்குது மொத்தமாக இதில் அதனால் வந்து நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் ஒம்பது டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துட்றேன் இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குக்கர் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு மேலே ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட்டில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம் இப்போ ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சு வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது கரெக்டாக குழஞ்சி இது ஆறும்போது இன்னும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாகும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து தண்ணி பற்றாமல் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் வந்து சுடுதண்ணி வச்சு ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு சுடுதண்ணி வச்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க சுடுதண்ணி வச்சு நீங்கள் வந்து ஊற்றி உங்கள் கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தாளிச்சு விட்டுறலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு நான் வந்து கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா எடுத்துருக்கேன் பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து மிளகோட காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கு வந்து பச்சை மிளகா அந்த ஃப்ளேவர் அந்த காரம் கொஞ்சம் பிடிக்குங்கிறனால நான் வந்து வச்சுருக்கேன் பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் இப்போ நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும்
பொங்கலுக்கு நெய் வாசம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால நான் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம் நினச்சிங்களா, நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நெய் வந்து உருகிருச்சு, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜீரகம் சேர்த்துடலாம், அடுத்தது மிளகு சேர்த்து வச்சுருக்க, முந்திரி சேர்த்துட்றேன். முந்திரி வந்து கொஞ்சம் சவக்கட்டும். இப்போ முந்திரி சிவக்க ஆரம்பிக்குது, இதில் வந்து இஞ்சி சேர்த்துடலாம், அடுத்தது பச்சை மிளகா, அடுத்து கருவேப்பிலை. இது வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சூப்பர் யம்மியான சிறுதானிய ஹெல்த்தியான சாமை பொங்கல் ரெடி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. சேனல் மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கல. என்னோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென் ஸ்டே பிளஸ் அண்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.